राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथा 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 रक्षमाम, पंडरीनाथा 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 रक्षमाम। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथा 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 रक्षमाम, पंडरीनाथा 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 रक्षमाम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीम रत्या वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः, समागत्य तिष्ठन्तम् आनंदकंदम् परब्रह्मलिंगम् भजे पांडुरंगम्। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रयाणी माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। महोन्नतमान मासी मखम इंच पल இடங்களிலும் இன்னைக்கு தீர்த்தவாரி கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய பெருமாள்லாம் இன்னைக்கு கடற்கரைக்கே போவார்கள். திருவல்லிக்கேணி பார்த்த சாரதியெல்லாம் மாசி மகம் அப்படின்னா உடனே அழகா மெரினா பீச்சுக்கு போயிடுவார். நிறைய கோவில்களில் இன்னைக்கு தெப்போத்சவத்துடைய தெப்பத்தில் குளத்தில் தீர்த்தவாரி நடக்கும். தெப்பம் வேறு, தெப்பம்னா மிதக்கிறது, தீர்த்தவாரி கோவில் குளத்திலேயே பண்ணுவார்கள், நதிக்கரைகளில் பண்ணுவார்கள், பல இடங்களில் அப்படி உண்டு. ரொம்ப விசேஷம் மாசி மகம். துக்காராம் மகாராஜ், துக்காராம் மகாராஜ் அத்தனை ஸ்ரத்தையோடு அத்தனை பக்தியோடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதே போல ஜீஜாயும் பாண்டுரங்க பக்தியோட பெரியவர்களிடத்துல மரியாதையோட குடும்பத்தில் அக்கறையோட பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காள் ஜீஜாய். இப்படி போயின்னு இருக்கு. போலோபாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகிறது, தள்ளாமை வர்றது, அது இயல்பு தானே. சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது தள்ளாடி தள்ளாடி நடப்போம், ஆனால் அது நடை அப்போ அது அவ்வளோதான் வரும், காலுக்கு அவ்வளவு தான் பலம். அதே போல வயதான காலத்திலையும் உடலில் பலம் குறையும் பொழுது தள்ளாமை தள்ளாடி தள்ளாடி நடை நடப்போம். இப்போ ஒரு ஸ்திதியில் கொஞ்சம் உடம்பு ரொம்ப சிரமப்படுறது அவருக்கு. அப்போ ஜுன்னர் அப்படின்னு ஒரு இடம், அங்கே ஏதோ ஒரு வியாபார விஷயமாக துக்காராம அனுப்புறார், போயிட்டு வாப்பா அப்படின்றார். அவங்க பக்கத்துலேயே வந்தவா ஜுன்னர்லேருந்து வந்தவா சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரமும் பார்க்கலாம். அந்த மாதிரி எங்கள் ஊரில் கோவில் உண்டு, அதில் கீர்த்தனம் எல்லாம் உண்டு, நீங்கள் வந்தீர்கள்னா ரொம்ப ரசிப்பீர்கள், அழகாக ஹரிகதா நடக்கும் அப்படியெல்லாம் சொன்னோன்னா சரின்னு கேட்டுக்க. அவர்கள்லாம் கிளம்பி போன பிறகு போலோபா சொல்கிறார், துக்கா நீ போய் அந்த ஜுன்னர் அந்த இடத்துக்கு போயிட்டு வாப்பா. அப்போ துக்கா சொல்கிறார், இல்லைப்பா
இப்போ உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப முடியாத ஸ்தித்தியில் இருக்கள். அதனால் உங்களோட நான் இருக்கிறது தான் நியாயம். நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த ஜுன்னர் அந்த இடத்துக்கு போய்க்கிறேன்ப்பா அப்படின்ட்டு போலோபா சொல்கிறார். இல்லை துக்கா, போயிட்டு வா. வாழ்க்கையில் எதற்காகவும் எதுவும் யாருக்காகவும் நிற்க போகிறது கிடையாது. அந்தந்த காலங்களில் நம்முடைய கடமைகள் என்ன உண்டோ அதை நாம் செய்துத்தான் ஆகணும். புரிஞ்சுதா? தைரியமாக போயிட்டு வா. எல்லாம் பாண்டுறங்கன்னு இருக்கான். யாரும் ஒன்றும் பெரிய சாஸ்திரம் கிடையாதப்பா. இங்கே எல்லாருக்கும் ஒரே சகா பாண்டுரங்கன். போயிட்டு வா. அங்கே பஜனை உண்டுன்றா, ஹரிக்கத்தை உண்டுன்றா, உனக்கும் பிடிக்கும். வியாபாரமும் ஆகிவிடும். அப்படியே நீ அந்த கோவில் அந்த ஹரிக்கத்தை அதெல்லாம் அனுபவிக்கலாம். ரொம்ப யோசிக்கிற துக்காரம் அப்பா சொல்ல. இல்லை இல்லை, நீ போயிட்டு வா, நீ போயிட்டு தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்ல துக்கா. சரி அப்பா அவ்வளவு சொல்றார் அப்படின்னு சொல்லி கிளம்புறார். ரொம்ப தள்ளி தேகுல இருந்து கரெக்டாக இன்னைக்கு தேடி பார்க்கணும் அந்த இடம் எங்க இருக்கு. அப்படி போறார். அவர் போனதுக்கு அப்புறமா போலோபாவுக்கு இன்னும் உடம்பு முடியாமத்தான் போகிறது. ஆனால் ஜிஜாயி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறா. வேளா வேளைக்கு அவருக்கு மருந்து கொடுக்கறது, ஆகாரம் கொடுக்கறது எல்லாம் பண்ணுறாவ. ரக்குமாவை பார்த்துக்கிறது, சின்ன குழந்தை இந்த சாந்தோபா அவனை பார்த்துக்கிறது, பெரிய வளர்ந்த குழந்தை சாவாஜியை பார்த்துக்கிறது, வயசான கனகாயியை பார்த்துக்கிறது, சின்ன பொண்ணான ராதி நம்ம கானோபா அவருடைய மனைவி அவளையும் பார்த்துட்டு இப்படி இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ரொம்ப முடியாமல் போகிறது போலோபாவுக்கு. ஒரு நாள் அவருக்கு தெரியறது தன்னுடையதான அந்திம காலம் நெருங்கெடுத்து. அது நிஜமாக தெரியும்ன. சில பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாது, சில பேரால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதாங்க ரகசியம். சில பேருக்கு அப்போ அந்த மரண பயம் வந்துடும். சில பேருக்கு சில பேர் வந்து நான் இந்த வாழ்க்கையில் பண்ண வேண்டிய கடமைகளை பண்ணிட்டேன், இனி நான் கிளம்ப வேண்டியதுதான், இனி இந்த உடலில் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு பக்குவம் சிலருக்கு வந்துடும். அந்த பக்குவம் வரட்டும் எல்லாருக்கும். அதுதான் பிரார்த்தனையே. மரணம்ன்றது முடிவு இல்லை. நம்மெல்லாம் உடலின் முடிவு மரணம், அதனால பயப்படுறோம். சரி, அது உடலின் முடிவு. ஆமா, ஆனா ஆத்மாவாகிய நமக்கு முடிவு கிடையாதே. சரியா? இப்போ உடம்புல ஒரு வஸ்திரம் இன்னைக்கு உடுத்திக்கிறோம், அது நஞ்சு போய் எடுத்துனா நஞ்சுலாம் போக வேண்டாம், அழுக்கா எடுத்து அடுத்த நாள் காலையில் வஸ்திரம் மாத்திரம் இல்லை. இந்த வஸ்திரம் போகிறேன்னு உடல் அழப்போகிறதா? நிச்சயமாக கிடையாது. ஐயா புது ட்ரெஸ், சந்தோஷமாக தானே போட்டுக்கிறோம். அது பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இன்றைக்கப்பா ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் போட்டுட்டேன், ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி இந்த உடலை விட்டு புதிய உடல், நான் புதுசாக கண்டுபிடிச்சலாம் சொல்லலை. கிருஷ்ணன் பகவத்கீதையில் தெளிவாக சொல்லியிருக்கான். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருணானி நரோபராணி ததா சரீராய விஹாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. பழைய ஆடை நெய்ந்து போனால் அதை தூக்கி போட்டு புது ஆடையை நாம் உடுத்துவது போலே ஆத்மாவும் ஷரீரம் என்னும் வஸ்திரத்தை மாற்றிக்கொள்கிறது அப்படின்றான். இந்த சரீரத்தை மாற்றும் ஒரு வைபவம் தான் மரணம்.
புதிய ஆடை, புதிய உலகம், புதிய அனுபவம். இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது, உடனே வெயில் காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆனால் அந்த அழகான குளிர் பிரதேசங்களுக்கு, அந்த சமயத்தில் எங்கே குளிராக இருக்குமோ, இப்படி மலை வாசஸ்தலங்களுக்கு போவார்கள். அப்போ இந்த இந்த வெயில்லேருந்து தப்பிச்சு ஒரு ஒரு வாரமோ பத்து நாள், ரொம்ப நாள் கிடையாது, ஒரு வாரமோ பத்து நாளோ அந்த புது உடைய உடம்பு ஃப்ரெஷ்ஷாகிடும். அதுபோல எல்லையில்லாத துன்பங்களுக்கு இருப்பிடமான இந்த சம்சாரத்தினுடைய சரீரத்தை விட்டுட்டு போகிறதுன்றது புதுசு இல்லைதானே. அதுவும் போலோப மாதிரி பரமபாகவதர்கள்லாம் வைகுந்தமே அடைஞ்சிருவா, திரும்பி பூமிக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. க்ஷீணே புண்ணியேன்னு திரும்பியும் வீடு, வரி, வாடகை, கரண்ட் பில்லு, சொத்து வரி, தண்ணீர், தாகம், புது ஃப்ரிட்ஜு, பழைய டிவி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எதுவுமே தேவையப்படாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு போகிறார். அதனால் ரொம்ப தெளிவாக ஜம்னு இருக்கார். சொல்கிறார் ஜீஜாய் கிட்ட, நான் இன்னைக்கு கோவில் போயிட்டு வரேன்மா. ஜீஜா சொல்ல, நானும் வரேன்ப்பா. இல்லைம்மா, சில பிரயாணங்கள் தனியாகத்தான் போகணும். நிஜமாவே சில சந்தர்ப்பத்தில் நமக்கே தோணும், தனியாக இருந்தால் தேவலை, கொஞ்சம் நேரம் மனசில் ஒரு பாரம், இப்போ ஒரு யோசனை, என்ன எல்லோரும் கொஞ்சம் நேரம் தனியாக விடுறலாம் ப்ளீஸ் அப்படின்னு. அந்த மாதிரி சில பிரயாணங்கள் தனியாகத்தான், இந்த கடலோரத்தில் அலைகளில் தனியாக நடக்கிறது ஒரு சுகம், ஆத்தங்கரையில் அப்படி தனியாக நடக்கிறது ஒரு சுகம், சில நேரத்தில் அப்படி ஏரிக்கரை மேலே உட்காந்து அப்படி ஏறி அப்படி பார்த்துட்டுருக்கிறது, தனியாக உட்காந்துருக்கிறது ஒரு பரம சுகம். சிலதெல்லாம் தனிமை தான், இன்னொருத்தரெல்லாம் யாருமே வேண்டாம். இப்போ நான் தூங்கும்போது என்ன தோன்றுறது, அப்பாடன் தூங்கினா போதுமே, யாராவது வேணும்னா தோன்றுறது. தூங்கிறதுக்கு முன்னாடி வேணா கணவன் வேணும், மனைவி வேணும், அம்மா வேணும், அப்பா வேணும், பாட்டி வேணும், பிள்ளை வேணும், பேரன் வேணும். தூங்கியாச்சுன்னா ஒருத்தர் வேண்டாம் நமக்கு. சரியா, நம்ம மனசு கூட நமக்கு வேண்டாம், அதோடைய நினைவுகள் படுத்துறது பார்த்தாளா. தூங்கும்போது நமக்கு யார் வேண்டியது தெரியுமா, தெய்வம் மட்டும்தான் வேண்டியிருக்கு. ஆனால் தெய்வம் தான் ஆ பாடான்னு நம்மளை வச்சுக்கோ. நன்னா கவனிச்சு பாருங்க, தூங்கும்போது இந்த ஆத்மா தெய்வத்தோடு போய் உட்காந்துடுறது. இந்த தெய்வம் தரக்கூடிய இந்த தூக்கத்தில் கிடைக்கக்கூடிய நிம்மதி முழிச்சுட்டு இருக்கும்போது எங்கேயா கிடைக்கிறதா சொல்லுங்கோ. முழிச்சுட்டு இருக்கும்போது சல 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 சலன்னு மார்க்கெட் மாதிரி இருக்கு சந்தை, உள்ளுக்குள்ள ஒரே இறைச்சல், தூங்கினா நிதானமாக இருக்கு, ஆழ்கடலில் இருக்க ஒரு அமைதி. அதனால எல்லாரும் தூக்கம் ஆசைப்படுறோம், தூங்கிறதுக்கு யாராவது ஆசைப்படல. குழந்தைகள் தான் தூங்க வேண்டாம்னு சொன்னால் அதுவும் தூங்கி போயிடும். அப்போ பார்த்தா என்னப்பா சொல்கிறேன்னு, இல்லைம்மா குடும்பம் இருக்குது, உனக்கு பொறுப்பு இருக்குது, நன்னா குடும்பத்தை பார்த்துக்கிறா. இதுபாரி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, எப்போ பார்த்தாலும் மாமனார் மாமியார் அவர்களை பார்த்துக்கணும், இவர்களை பார்த்துக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும், கணவனை பார்த்துக்கணும், இந்த வீட்டு வேலைகள் பண்ணணும், ஆகாரம் சமைக்கணும், துணி துவைக்கணும், வருமானத்தை பெருக்கணும், வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுணும், இதுலேயே ஓடின் இருக்காது. என்ன நாட்கள் கையை விட்டு போயின்ட்டுருக்கு, ஒவ்வொரு நாளும் குறைஞ்சின்ட்டுருக்கு. விடாமல் விட்டலன் நாமத்தை சொல்லு, என்ன அழகான ஒரு உபதேசம் பார்த்துக்கோங்க. எல்லாரும் வந்து என் பிள்ளைய பார்த்துக்கோ, என் பொண்டாட்டியை பார்த்துக்கோ, இப்படி தானே சொல்வார்கள். மரண காலம் வந்து கொடுத்தனா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனை பார்த்துக்கோன்னே சொன்னால் அப்படியே பார்த்துட்டு போகிறாளா. அவள் கிளம்பின பிறகு அவளை என்ன பாடுபடுத்த ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்க போகிறாள். என்னமோ நம்ம சொன்ன வார்த்தை, உசுரோடு இருக்கும்போதே நம்ம வார்த்தைக்கு விளையாடு, போனதுக்கு அப்புறமா யார் வார்த்தை யார் கேட்க போகிறா. எப்பயோ ஒரு மனசில் ஒரு அழுத்த ஆசை, தன் மனதுக்கு ஒரு சமாதானம் அம்பிடுதே, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆனால் போலோபா சொல்கிறார், ஹரிநாமத்தை விடாமல் சொல்லு. உன் வாழ்க்கைக்கு விட்டலன் தான், சரி மாமா அப்படின்ட்டா.
உடனே போலோபா அப்படியே பொறுமையாக நடந்து 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 கோவிலுக்கு போனார். எல்லாருக்கும் சந்தோஷம், போலோபா பார்த்து கை தாங்களா ஏசிண்டு போனா. ஒரு ஓரத்தில் அப்படியே ஒரு தூண் பக்கத்தில் அப்படி சாஞ்சு உக்காந்துண்டா. சீக்கிரம் நீங்கள்லாம் தேகு நம்பெல்லாம் போகலாம் சரியா. இந்த தேகு கோவில் நிஜமாவே அது ஒரு தனி, அது ஒவ்வொரு கோவிலும் ஒரு அழகு. என்ன, நான் இப்போ தேகு போயிருக்கேன், அந்த கோவில் போனால் அது என்னமோ பண்ணும், ஆலந்தி போனால் அது இன்னொரு விதமாக பண்ணும், பண்டரிபுரம் அது ஏதோ பண்ணும், புரி அது தனி, ஜெகநாதன் முழிச்சு முழிச்சு பார்க்கறது அந்த சத்தமும் அந்த புரி ஜெகநாதனுடைய பிரசாத வாசனையும் அது ஒரு தனி அழகு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு வச்சுக்கோங்களேன். அப்போ ஜோரா இப்படியே வந்துட்டார். அவர் கையிலையும் ஒரு ஜால்ரா கொடுத்தார். இப்படி பாடுறார் விட்டோபாவ அப்படி பார்க்கிறார். எவ்வளவு அழகாய் என் வாழ்க்கையை நடத்திட்டாய், எவ்வளவு நிறைவான வாழ்க்கை, மூணு பிள்ளைகளையும் கொடுத்தாய், பிள்ளையே இல்லை நினைச்சோம், மூணு பிள்ளைகள், மும்மூர்த்திகளுடைய அம்சமாக மருமகள்கள் பேரன் நிறைஞ்ச வாழ்க்கைப்பா. அவர் வாழ்க்கையிலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்தது, எல்லாம் பார்த்துருக்காருனா விட்டோபா தர் நிறைஞ்ச வாழ்க்கை. என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணேன்னு தெரியாதுப்பா, நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ பாபமோ புண்ணியமோ இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ சர்வத்தையும் விட்டலா உன் திருவடிகளில் சமர்ப்பணம் பண்றேன்னு போட்டார். காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவா கரோமி யத்ய சகலம் பரஸ்மை பாண்டுரங்காய அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணார். பாண்டுரங்காய இது சமர்ப்பயாமி, மனசு அப்படியே லேசாச்சு. அதே சமயத்தில் ஜுன்னர் துக்கா போனார், அங்கே வியாபாரம் எல்லாம் முடித்தார். சாயங்காலம் கோவிலுக்கு வந்தார். கோவிலுக்கு வந்தோடனே அப்படி ஓரத்தில் உட்காந்துருந்தார். அன்னைக்கு அந்த ஹரிகதா சொல்கிறவர் வந்தார். அவருக்கு தொண்டை கட்டியிருந்தது. இப்பெல்லாம் மாதிரி அந்த காலத்தில் மைக் கிடையாது. அப்போ அப்படி துக்காவை பார்த்தோன்னே யார் என்னன்னு விசாரித்தோன்னே துக்காவை பற்றி துக்கா சொன்னார். அது மாதிரி போலோபாவோட பிள்ள, நான் கேள்விப்பட்டிருக்கனே உங்கள் ஊர் தேஹு ரொம்ப ஆச்சரியமான பாண்டரங்கன் விஸ்வம்பரர்னு ஒருத்தருக்காக வந்தானே, அவர் வம்சத்தில் வந்தவரா நீங்கள்? ஆமாம், அப்பேற்பட்ட மகாத்மாவுடைய வம்சத்தில் வந்த பாக்யவான். அப்போ உங்களுக்கு அப்பா அபங்கம் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு தெரியுமா? பெருசாக பாட தெரியாது, ஆனால் அப்பா ஞானேஸ்வர அபங்கு ஞானேஸ்வரெல்லாம் சொல்லி கொடுத்துரு அப்படி பாடுவாத்துல. எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணணுமே, எனக்கு இன்னைக்கு தொண்டை கட்டின்னு இருக்கு, நீங்கள் பின்னாடி இருந்து பாடணுமே. ஒரு சொல்லியோ அவ்வளோலாம் எனக்கு தெரியாது. இல்லை இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பாடுங்க. தாழ்கறின்னு சொல்லுவோம், அந்த தாளத்தை வச்சுட்டு பின்னாடி பாட்டு பாடுறவர்கள். இன்றைக்கி அந்த வார்க்கரி சம்பிரதாயத்தில் தாழ்கறின்னு சொல்லுவாள். எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு, நீங்கள் பாடணும். நடுவில் கதை நான் சொல்லிக்கிறேன், அந்த அபங்கோட அர்த்தம் நான் சொல்லிக்கிறேன். துக்கா சரி, பாண்டரங்க நிஷ்டம் அப்படின்னு தாழ்கறியாக நின்றுட்டு பஜனை பண்ணுவாள். அங்கே அவர் பஜனை பண்ணுறாரா, இங்கே போலோபா அழகாக அவர் தாளம் போண்டு அவர் ஒரு பஜனை பண்ணுறார். அப்படியே பாண்டரங்கனை பார்த்தார். மனசில் குடும்பம் மனைவி பிள்ளைகள் பேரன் பேத்திகள் இதோட நிற்குமா? இவாளை சுற்றி கவலைகள், இவாளை சுற்றி ஆனந்தம். நீங்கள் உங்கள் மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க, இவாளை நினச்சி மனசில் ஆனந்தம் அதிகமாக கவலை அதிகமாக? ஆனந்தம் அது ஏதோ ஏபிசிடி சொல்லிட்டுனா சந்தோஷம், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா சந்தோஷம், அவ்வளோதான்.
அது ஒழுங்காக சாப்பிடலன்னா கவலை, அதுக்கு உடம்பு முடியலன்னா கவலை, சொல் பேச்சு கேட்கலன்னா கவலை, அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கினா கவலை. கவலைக்கு எல்லைகள் உண்டா? சந்தோஷத்துக்கு எல்லாம் உண்டு, கவலைக்கு எல்லாம் கிடையாது. ஆனால் பார்த்தா எல்லாம் ஓரம் தள்ளி வச்சார். என்னமோ பரீட்சித் மகாராஜன் பிராயோபவேசம் பண்ணா போல அழகா ஜோரா இவரும் எல்லாத்தையும் அப்படியே போட்டார். அழகா பஜனை பாடிட்டுருக்கார். பாண்டுரங்க 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 பாகிமா, பாண்டுரங்க 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 ரக்ஷமாம், பாண்டுரங்க 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 பாஹிமாம், பண்டரிநாதா 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 ரக்ஷமாம். இங்கே இவர் அபங் பாடுங்க. நான் இப்போ அபங் பாடலை, பாண்டுரங்க பஜனை பாடு. அப்பா இங்க பஜனை, துக்கா அங்க பஜனை. பாண்டுரங்கன் பார்த்தான், வலிக்காம பவழமல்லி உதிர்றா போல அப்படியே தூணில் சாஞ்சுண்டு தாளம் போட்டு இருந்த போலோபா அப்படியே விட்டோபா அப்படின்னு பெரிய மூச்சிழுத்து விட்டார். பிராணனை விட்டார். கடைசியா சொன்னது விட்டலன், கடைசியா பார்த்தது விட்டோபாவை, கடைசியா கையில் இருந்தது தாளம், அப்படியே சரிஞ்சுட்டார். இங்க துக்கா பஜனை, இங்க போலோபா பஜனை. விட்டோபா சத்கதிக்கு ஐஷிண்டு போயிட்டான். எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா கிளம்பியாச்சு. உடனே போய் சொன்னா எல்லாரும் ஒத்துக்கொள்ள முடியல. கனகாயில அப்படியே அமைதியா உட்கார்ந்து விட்டா, அவளுக்கு ஒன்றும் புரியல. உடனேயே எல்லா ஏற்பாடும் பண்றா. அடுத்த நாள் தகனம். அப்ப துக்கா வரல. துக்கா தான் சின்ன பேருக்கு அவ்வளோ போய் கூட்ட முடியாது. அப்ப அவளுடைய சொந்தக்காரில் ஒருத்தர், வயசான ஒருத்தர், போலபாவுக்கு நல்ல பரிச்சயமானவர், ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஃபேமிலி எப்படி வேணா வச்சுக்கோங்க. அவர் வந்தா ஷாவாஜியை கூப்பிட்டா, அப்பா அப்பாவுக்கு அந்திம காரியம் பண்ணுங்க. ஷாவாஜி ஓரத்தில் உட்காந்துருப்பி, அழவும் இல்லை சிரிக்கவும் இல்லை, சிவனேன்னு இருந்த. அப்ப சாவாஜி சொன்னார், அவருக்கு இதெல்லாம் பண்றதுக்கான ஒரு அருகதை எனக்கு இல்லை. அதெல்லாம் துக்காதான் அப்பா எல்லாம் பண்ணியிருக்கான். இந்த வீட்டில் வந்து அது ஒரு தைரியம் வேணும்னு சொல்றார். என்னால் யாருக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, அப்பாவுக்கு என்னால் இதுவரைக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, அதனால் எனக்கு அதை பண்ணுறதுக்கு அருகதை கிடையாது. துக்கா வரட்டும், துக்கா பண்ணட்டும், இல்லைனா காணோபா பண்ணட்டும்ன்ற தம்பிய. எல்லாருக்கும் அதை கேட்டால் ஒரு மாதிரி ஆயிடுத்து. அவரோட மனைவி சகுனா எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அப்போ அவர் சொன்னார், அப்பா வாஸ்தவம் நீ உன்னுடைய மனசில் பட்டதை சொல்கிற, ஆனால் போலோபாவுக்கு அப்பான்ற ஸ்தானத்தை முதல்ல கொடுத்தது நீ தான்டா கண்ணா. துக்கா வேணா அப்பாவை பார்த்துக்கிட்டு, ஆனால் அந்த ஸ்தானத்தை கொடுத்தது நீ தானடா கண்ணா. அதனால உங்க அப்பாவுக்கு பண்றதுக்கான முழு அதிகாரம் உனக்கு தான் உண்டு. புரியறதா? நீ உங்க அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்கல. ஒரு தூர்த்தனாகவோ மோசமானவனாகவோ இருந்து அப்பாவுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கலப்பா. சாஸ்திரப்படியும் உனக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு. வா பண்ண. துக்கால இப்ப வர முடியாதுப்பா, ரொம்ப தூரத்துல போயிருக்காவன், அவன் திரும்பி வர்றதுக்கு நாளாயிடும் அப்படின்னு சொன்னோன்னு, சரி துக்கா சார்பில் பண்றேன்ற அப்ப கூட எதுலையும் ஒட்டிக்க மாட்டேங்க. சிவபெருமான் அப்படிதானே இருக்கு, அதுக்கு ஒரு மனோபலம் வேணும் இல்லையா? இவ்வளவு பேர் எதிர்க்க நான் பண்றதுக்கு அருகதை கிடையாதுன்னு எத்தனை பேர் சொல்லுவா? எல்லாரும் சண்டையெல்லாம் நடக்கும், நான் தான் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன், சொத்து தகராறு நடக்கும். அது நம்ம துக்கா ஒரு பக்கம் மகாத்மான்னு கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவின் தம்பி துக்கா. எப்படி ஜோரா விஸ்வரூபன் அப்படின்ற ஒருத்தனுடைய அழகான தம்பி தான்
ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு நிஜமாவே பெரியவர். நிவர்த்திநாத் எத்தனையோ பேர் உண்டு, அவ்வளோ பெரியவர்களான். நிஜமாவே நிவர்த்திநாத் என்ற சத்குரு இல்லைன்னா மாவுலி, மாவுலின்ற வார்த்தையே நமக்கு கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், மாதிரி எத்தனையோ பேர். அப்போ சாவாசி பற்றுதலே இல்லாமல் அப்பா எப்பொழுதும் விட்டோபா தியானம் பண்ணுவார், விட்டோபா சரணகமலத்தில் அடையிறான்னு சொல்லிட்டு சாஸ்திரப்படி என்னோட எல்லாம் பண்ணுறார். அத்தனையும் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சோன்னு தான் துக்கா வரார். எப்படி இருக்கும் துக்காவுக்கு, நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா. நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா. ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா, ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா. இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா, இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா. துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, 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 பாண்டுரங்கா, பஜே 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 பாண்டுரங்கா. ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கீ ஜெய், ஜெய் போலோ சந்த் சிரோமணி பக்தராஜ் சந்த் நாமதேவ் மகாராஜ் கீ ஜெய், ஜெய் போலோ கைவல்ய சாம்ராஜ் சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மௌலி கீ ஜெய், ஜெய் போலோ இந்திரயாணி மாதா கீ ஜெய், ஜெய் போலோ மகாவைஷ்ணவ ஜகத்குரு சந்த் துகாராம் மகாராஜ் கீ ஜெய். ராதே கிருஷ்ணா.